கோவை மாநகராட்சி 95வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் எஸ்ஏ காதரை ஆதரித்து தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டவருக்கு அப்பகுதி மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், செல்லும் இடமெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து எங்களுடைய வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற போது மக்கள் சொல்லக்கூடிய குறை என்னவென்றால், சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது, அதை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். ஏற்கனவே முதல்வர் 200 கோடி ரூபாய் நிதியை முதல் கட்டமாக வழங்கியுள்ளார். எனவே இந்த கோரிக்கையை ஏற்று அதனை பரிசீலனை செய்து அதையும் சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய அண்ணன் காதர் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள் என்ற சாதனையை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர், மகத்தான முதலமைச்சர், நான் அதுக்கு தளபதி அவர்கள் மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாள் முதல் கையெழுத்து 2 கோடி 15 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியா 4000 ரூபாய் கொடுப்பதற்கான முதல் கையெழுத்தை வழங்கி 2 தவணைகளில் 4000 வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், மகளிருக்கு அரசு பேருந்துகள், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிருக்கு அரசு பேருந்துகள்ல கட்டணம் இல்லாத இலவச பயணத்தை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 திட்டம், மகளிருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 40 விழுக்காடு அந்த ஒதுக்கீடுகள், அதேபோல இங்க இருக்கக்கூடிய மகளிருக்கான நகைக்கடன்கள் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி,